ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசிர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் காரில் உள்ள சிலிண்டர் வெடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை சில மணி நேரங்களே கண்டறிஞ்சு அவங்க எல்லாருமே இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வெளிமாநில தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்றதுக்காக உடனடியாக இந்த வழக்கை என்ஐஏவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எங்களால் விசாரிக்க முடியலை, எங்களால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்றதற்காக இந்த வழக்கை என்ஐஏவிடம் தமிழ்நாடு அரசு கொடுக்கலை. சில மணி நேரம் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களே ஒட்டுமொத்த குற்றவாளிகளையும் கண்டறிந்து அவர்களை கைது செய்து இதனுடைய பின்னணி என்ன என்பதையும் விசாரணை என்ன நடக்கிறது என்பதையும் வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்ச பின்புதான் இதற்கு வெளி மாநிலங்களில் தொடர்பு இருக்குது அப்படின்றப்ப தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களில் விசாரிக்க முடியாது. குறிப்பாக இது போன்ற வழக்குகள்லாம் வெளி மாநிலங்களில் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறைக்கு விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்பதற்காக இந்த வழக்கை என்ஐஏட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ விசாரணை என்பது வெளிப்படையாக என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு சாயந்தரமே கோயம்புத்தூரில் இயல்பு நிலை திரும்பிருச்சு. அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே திறந்து மக்கள் வந்து இயல்பாக தான் இருக்காங்க. ஆனால் திடீர்னு வந்து பாஜகவினர் வந்து அக்டோபர் 31ஆம் தேதி நாங்கள் ஒரு பந்த் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பந்த் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. இன்ன காரணத்துக்காக நாங்கள் பந்த் அறிவிக்கிறோம், அதாவது குற்றவாளியை வந்து இவங்க இன்னும் கைது பண்ணவே இல்லை, ஒழுங்காக விசாரணை நடக்கவே இல்லை, இல்லை வெளிமாநில தொடர்புகள் இருந்தும் இந்த காவல்துறை வந்து என்ன ஏற்ற இந்த வழக்கு கொடுக்க மாட்டேது, இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தமிழ்நாடு அரசை கண்டித்து பந்த் நடத்தலாம். ஆனால் இப்படி எந்த காரணமுமே இல்லாமல் பந்த் அறிவிக்கிறாங்க. அந்த பந்த் அறிவித்ததுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட மெத்தன போக்கையும் தமிழ்நாடு அரசு பயங்கரவாதத்தை மூடி மறைக்கிறதுனாலே பந்த் அறிவிக்கிறேன் அப்படின்றாரு. இங்கே என்ன மெத்தன போக்கை சிபி ராதாகிருஷ்ணன் கண்டறிஞ்சார்? பாஜகவினரை பார்த்து கேட்குறேன். இது போன்று சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்லேயே இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை எங்கு எந்த மாநிலத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க? அவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டுருக்காங்க. அப்படி செயல்படும் போது எப்படி மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது? உங்களால் பயங்கரவாதத்தை மூடி மறைக்கிறாங்களாம். இன்னமும் அந்த காரில் வெடித்ததில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த காரில் இருந்துருக்கு அப்படின்றக்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இன்னும் வரவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டுக்காக காவல்துறையை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை இன்னும் முழுமை அடையலை. அப்படி இருக்கும்போது இது ஒரு பயங்கரவாத பின்னணின்னு எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? இதை விட உச்சகட்டமாக போய் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் இல்லை, தீவிரவாதிகள் எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருக்காங்க, எனவே இது போன்ற இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் விதமாக பாஜக அறிவித்துள்ள அந்த பந்துக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்குறேன், முபீன் தான் குற்றவாளி என்று நிரூபணமான பிறகு அங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜமாத் என்ன சொன்னாங்க? இந்த குற்றவாளியை நாங்கள் ஒருபோதும் அடக்கம் செய்ய மாட்டோம், எங்களுடைய இடங்களில் நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம்னு அறிவிச்சாங்களா இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூருடைய கமிஷனராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து, நீங்கள் யாரை வேணாலும் இதில் விசாரணை பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போல் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை சந்திச்சு அறிக்கை விடுறாங்க. அப்போ இங்கே இஸ்லாமியர்களோட ஸ்டாண்ட் என்பது தமிழ்நாடு காவல்துறை சரியான போக்கில் இந்த விசாரணையை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் காவல்துறைக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜமாத்தர்கள் முடிவெடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யாருமே முபீனுக்கு ஆதரவாக நிற்கலை. முபீன் மீது நீங்கள் போலி குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்லலை. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நான் நிற்கிறோன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதையும் மீறி நீங்கள் எதற்கு உங்கள் பந்துக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்கிறீங்க? இஸ்லாமியர்களுக்கு எதற்காக அந்த நிர்பந்தத்தை கொடுக்குறீங்க? அப்போ உங்கள் பந்த் ஆதரவு கொடுத்தாதான் அவர்கள் தீவிரவாதத்துக்கு எதிராக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏன் நீங்கள் ஏற்படுத்துறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நான் கேட்குறேங்க, கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. முதலமைச்சரே நேரடியாக அந்த விஷயத்தில் தலையிட்டு கண்காணிச்சிட்டு வர்றாங்க. டிஜிபியே நேரடியாக வர்றாரு கலாய்வுக்கு. அப்படின்னு இருக்கும்போது அனைத்து நபர்களுமே அதில் என்ன நடந்திருக்குன்னு காவல்துறை விசாரிக்கட்டும், முழுமையாக விசாரணை வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதற்காக பந்த் அறிவிக்கிறீங்க? கோயம்புத்தூரில் நம்ம நினச்ச அளவுக்கு பெரிய அளவில் அந்த பிரச்சனை வெடிக்கும்னு நினச்சோம், அதை வச்சு நம்ம அரசியல் ஆதாயம் தேடலாம், நம்ம கட்சியை வளர்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி அந்த பிளான் இப்போ புஷ்வானமானதுனால வேறு வழி இல்லாமல் கோயம்புத்தூர் மக்கள் மீது பந்தை திணிக்கிறீங்களா? உங்களோட பந்துனால் விசாரணையில் தொய்வு ஏற்படாதா? அவங்களுடைய நோக்கம் என்பது இந்த விசாரணை சரியான கோணத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை குறிப்பிட்ட மதச்சாயத்தை பூசி இதை ஒரு மத பிரச்சனையாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா?
இதை விட கொடுமை என்னென்னா, வானதி சீனிவாசன் அவர்கள், நான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ, நான் வந்து வந்துட்டேன், முதலமைச்சர் ஏன் மூணு நாளாக வாயத்திறக்கலை, முதலமைச்சர் ஏன் கோயம்புத்தூருக்கு நேரடியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க. நான் கேட்குறேன், வானதி சீனிவாசன், இதே வானதி சீனிவாசன்ட்ட நான் கேட்குறேன், இந்திய கடற்படை தமிழக மீனவர் ஒருவரை நாலு நாளைக்கு முன்னாடி சுட்டாங்கல்ல, அந்த மீனவர் இன்னமும் மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாரு. அந்த மீனவரை ஏன் இந்திய கடற்படை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் உங்ககிட்டயே அந்த கேள்வியை கேட்டாங்களா இல்லையா? அதில் நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? அரசியல் சம்மந்தமான கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவரை ஒரு இந்திய கடற்படை சுடுறாங்க, சுட்டதுக்கு உங்களுடைய என்னங்க நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேட்டால், அரசியல் சார்பு என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்ன வானதி சீனிவாசன் முதலமைச்சர் ஏன் பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு அருகதை இருக்கா? ஒரு தீர விசாரணை வெளிவருவதற்கு முன்பே முதலமைச்சர் எப்படி பேச முடியும்? அது போக, முதலமைச்சர் ஏன் கோயம்புத்தூருக்கு வரலன்னு கேட்குறாங்க. எதற்காக வரணும்? காவல்துறை டிஜிபி தலைமையில் மிக தெளிவான விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது எதற்காக முதலமைச்சர் அங்கே வரணும்? நான் கேட்குறேங்க, புல்வாமா தாக்குதல் நடந்துச்சுல, இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம்னு சொல்லிட்டு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தோம், இராணுவ வீரர்களை நீங்கள் பஸ்ஸில் அனுப்புனதுனால புல்வாமா தாக்குதல் நடந்துச்சுல, அந்த புல்வாமா தாக்குதல் இடத்துக்கு மோடி வந்து போனாரா? இதை கூட விடுங்க, தமிழ்நாட்டில் இந்திய இராணுவ தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்களுடைய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாச்சுல, விபத்துக்குள்ளானோனையே பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சரோ ஓடி வந்தாங்களா? இராணுவ தளபதியின் அமைச்சராக இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஓடி வந்தாங்களா? யாருமே வரலையே. அப்போ எங்கே போனீங்க? கோயம்புத்தூரில் விசாரணை நடைபெற்று குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்ச பிறகும் கூட முதலமைச்சர் ஏன் வரலன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல? இராணுவ தளபதி இறந்த பிறகும் கூட முதல் மரியாதை செய்வதற்கு கூட மோடி வரலையே. அப்போ நீங்கள் குற்றம் சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே முதல் மரியாதை செஞ்சாங்க? அவருடைய உடலை மீட்கக்கூடிய வேலைகள்லாம் இரவோடு இரவாக யார் தலைமையில் நடைபெற்றுச்சு? மோடி எங்கே இருந்தார்? புல்வாமா தாக்குதல் நடைபோது எங்கே இருந்தார்? ஜூல ஷூட்டிங்கில் இருந்தார். ஆக உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்ச தகுதி இருக்கா? நான் கேட்குறேன், குண்டு வெடிப்பு பற்றி பேச பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு தகுதி இருக்கா? ஆலோகான் என்ற பகுதியில் வாகனத்தை எடுத்துகிட்டு போய் கூட்டத்தில் வச்சு வெடிகுண்டை வெடிக்க வச்ச பிரக்யா சிங் தாக்கூர், அவர் யார்? பாஜகவை சேர்ந்தவர் தானே? அவர் என்ன சிறையில் இருக்கிறாரா? அப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததோட அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காரு உங்கள் பிரதமர் மோடி. வாகனத்தில் குண்டை எடுத்துகிட்டு போய் மக்களை கொலை செய்த தீவிரவாதியை நீங்கள் எம்பி ஆக்கியிருக்கீங்க, நீங்கள் குண்டு வெடிப்பை பற்றி பேசலாமா? ஆர்எஸ்எஸோடைய முழு நேர ஊழியராக இருக்கக்கூடிய யஸ்வந்த் சிண்டே என்பவர் மும்பை கோர்ட்டில் கிட்டத்தட்ட 600 இடங்களில் ஆர்எஸ்எஸ் வந்து குண்டு வச்சோம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணார். அப்படி இந்தியா முழுவதும் குண்டு வைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு கோவை குண்டு வெடிப்பை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு பொதுமக்கள் கேள்வி கேட்கலாம், என்னங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை காவல்துறை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜனநாயக சக்திகள் கேட்கலாம், ஒரு என்ஜிஓக்கள் கேட்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கேட்கலாம், பாஜகவிற்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களே வெடிகுண்டு வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழுநேர ஊழியராக இருக்கக்கூடிய சிண்டேவே சொல்கிறாரு, மாலோகானில் குண்டு வச்சு மக்களை கொன்ன பிரக்யா சிங் தாக்கூரை நீங்கள் எம்பி ஆக்கியிருக்கீங்களே, நீங்கள் எப்படி குண்டுவெடிப்பை பற்றி பேசலாம்? நீங்கள் எப்படி பயங்கரவாதத்தை பற்றி பேசலாம்? நீங்கள் எப்படி இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பேசலாம்? அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் அடிபட்டு போயிடுறீங்க. இதில் அண்ணாமலை அப்பப்போ செய்தியாளரை சந்தித்து இடமும் அவரே வந்து இந்த வழக்கை விசாரிக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுப்பாரு. அதில் அவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தற்கொலை படை தாக்குதல், நீ ஏன் ஒத்துக்கிற மாட்டீங்க, இது தற்கொலை படை தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நான் அண்ணாமலையை பார்த்து நான் கேட்குறேன், முபீனுடைய வீட்டில் 75 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றியதாக காவல்துறை சொல்கிறாங்கல்ல, ஒரு தற்கொலை படை தாக்குதல் செய்ய போகிறவர் இந்த காரில் இந்த வெடிபொருட்கள்லாம் ஏற்றிட்டு போய் தாக்குதல் பண்ணுவாரா, இல்லை வெறுமனை 2 சிலிண்டரை மட்டும் எடுத்துகிட்டு போய் தாக்குதல் பண்ணுவாரா? எஃப்ஐஆரில் என்னென்ன மாதிரி வழக்கு போட்டிருக்கீங்க சொல்லுங்கள், வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காவல்துறையிட்ட நீங்கள் கேட்குறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் யார் கேட்குறதுக்கு? காவல்துறையை கேட்பதற்கு நீங்கள் யார்? முதலமைச்சரா? உங்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு? நான் கேட்குறேன், அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன், இந்த 4 முன்னாடி தமிழ்நாடு மீனவர் வந்து இந்திய கடற்படை வந்து சுட்டு வீழ்த்தினாங்கல்ல, அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்ல, உங்களுடைய ஒன்றிய மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகனை பார்த்து செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது மாதிரி சுட்டுட்டாங்களே, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் என்ன சொன்னார்? விசாரணை அறிக்கை முழுமையாக வராத போது எப்படி கருத்து சொல்ல சொல்கிறீங்க? அறிக்கை வரட்டும், நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ
தமிழ்நாடு மீனவரை சுட்டால் மட்டும் அறிக்கை வரட்டும், வந்த பிறகு நாங்கள் பார்த்து சொல்வோம்னு சொல்லுவீங்க. இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சம்பவத்தில் விசாரணை முழுமையாக நடைபெறவே இல்லை. உங்களுக்கு முதலமைச்சர் அறிக்கை வேணும்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு காவல்துறை என்னென்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ற ரிசல்ட்டை சொல்லணுன்னு. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், முதலமைச்சருக்கு ஒரு நியாயமா? இவ்வளவு பேசுகிறீங்கல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறேன்னு சொல்கிறீங்க, அந்த கடிதத்தை சில காரணங்களுக்காக என்னால் வெளியிட முடியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு பதவியிலுமே இல்லாத நீங்கள் ஒரு சாதாரண கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு உள்துறை அமைச்சருக்கு எழுதக்கூடிய கடிதத்தை வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு வழக்கை வந்து அதில் என்னென்ன வழக்கு விசாரணை போட்டிருக்கீங்க, என்னென்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, முதலமைச்சரில் அதோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறீங்களே, இது நியாயமா? சாதாரண ஒரு கடிதத்தையே வெளியிட முடியாத போது வழக்கோட விசாரணை தன்மைகளை எல்லாம் வெளியிட சொல்கிறீங்களே, இந்த விசாரணை தன்மையெல்லாம் வெளியிட்டாங்க அப்படின்னா குற்றவாளிகள் தப்பிவிட மாட்டாங்களா? மேற்கொண்டு என்னையே இந்த வழக்கை விசாரிக்க போகிறாங்களே, அவங்களுக்கு இது பாதகத்தை ஏற்படுத்திடாதா? இந்த வழக்கில் தொய்வை ஏற்படுத்திடாதா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? குண்டு வெடிக்குதோ இல்லையோ, காரை ஓட்டிட்டு போனவே முஸ்லீம், சிலிண்டர் வெடிச்சிருச்சு, உடனே இது தீவிரவாத தாக்குதல், கோயம்புத்தூர் மக்கள்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதா உங்களோட நோக்கமாக இருக்கா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வட இந்திய ஊடகங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான உள்துறை வந்து செயலற்று போயிருச்சு, உளவுத்துறை வந்து இதெல்லாம் வந்து கண்காணிக்கலை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நான் கேட்குறேன், 2019 என்ஐஏவோட கட்டுப்பாட்டில் அந்த முபீன் என்பவர் வந்துட்டார், அவரை வழக்கை வந்து விசாரிச்சுட்டு முகாந்திரம் இல்லைன்னு ரிலீஸே பண்ணியிருக்கட்டுமே, ரிலீஸ் பண்ணாலும் சந்தேகம் இருக்கும் நபரை தொடர்ந்து என்ஐஏ கண்காணிக்கும். இது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும். என்ஐஏ என்பது குண்டுவெடிப்புகளுக்காக மட்டுமே ஒரு விசாரணை செய்யக்கூடிய ஒரு தேசிய முகமை. அப்போ நான் கேட்குறேன், என்ஐஏ வளையத்துலேருந்து ஏன் இவர் வெளியே போனார்? என்ஐஏவுடைய வளையத்திலிருந்து மீறி எப்படி 75 கிலோ மதிப்பிலான வெடிப்பொருட்களை தன்னுடைய வீட்டில் போய் சேகரித்தாரு? வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறது சாதாரண பாஜக தலைவராக இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே என்ஐஏ வளையத்தில் இருக்கக்கூடிய இவரை ஏன் இந்த வாட்ஸ்அப் மெசேஜை என்ஐஏ முன்கூட்டியே பார்க்கலை? அப்போ இங்கே மத்திய அரசோட உளவு பிரிவு தோற்று போயிருச்சு, மத்திய அரசுடைய என்ஐஏ தோற்று போயிருச்சு, என்ஐஏவோட வளையத்தில் இருப்பவரையே என்ஐஏ ஒழுங்காக கண்காணிக்காதனால தான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்கு. நல்ல வேளையாக அவர் ஓட்டில் போன கார் வெடித்ததுனால இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவமும் தடுத்து நிப்பாட்டியாச்சு. அப்போ இங்கே பயங்கரவாத தாக்குதல் என்பதே கிடையாது. உங்களுடைய பாணியிலே பயங்கரவாத தாக்குதலுக்கு அவங்க திட்டமிட்டிருந்தாலும் கூட அந்த திட்டம் என்பது இப்போ தவிடுபடி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பாராட்ட வேண்டியது தமிழ்நாடு அரசு தானே? ஏன்னா என்ஐஏவுக்கு முன்னாடியே இங்கே எல்லாரையும் கைது பண்ணி சிறப்பாக காவல்துறை கையாண்டுச்சுல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்ஐஏவோட ஃபெயிலியர்ன்றதும் ஒத்துக்கிறீங்களா? இது ஏன் சொல்கிறேன்னா, பாஜகவுடைய முக்கிய குற்றச்சாட்டு ஒரு சாதாரண வாட்ஸ்அப் மெசேஜுக்கு என்ன சொல்கிறாரு, இது ஐஎஸ் வந்து வழிமுறை, ஐஎஸ் இப்படி தான் வைப்பாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே ஐஎஸ் என்பது சர்வதேச அளவிலான ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த இயக்கத்தை தம் இந்தியாவில் வந்து செயல்படுத்த நினைக்கிறாங்கன்னா அது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கா, ஒன்றிய அரசுக்கு இருக்கா? ஒன்றிய அரசுக்கு இதற்கென்றே தனியாக விசாரணை அமைப்புகள் இருக்கும்போது அதை விசாரிக்க வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது ஒன்றிய அரசுக்கு தானே பொறுப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே ஒன்றிய அரசு தான் முதல்ல குற்றம் சாட்டணும், அதற்கு பின்பு தான் நீங்கள் மாநில அரசுகிட்ட வரணும். மாநில அரசுமே இந்த விஷயத்தில் குற்றம் காணிக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து சிறப்பாக கையாண்டுட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு, ஒரு தீவிரவாத வழக்குன்னே அவங்க பாணியில் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த வழக்கில் என்ன விசாரணை நடக்கிறது என்பதை டிஜிபி தெள்ளத் தெளிவாக ப்ரெஸ் மீட் மூலமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிட்டாரு. கோயம்புத்தூருடைய கமிஷனர் அடிக்கடி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி விசாரணையின் போக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போ இங்கே விசாரணை என்பது வெளிப்படையாக மக்கள் மன்றத்துக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் விதமாக ஒட்டுமொத்த மக்களும் அமைதி காத்து இருக்கும் சூழ்நிலையில் நான் பந்த் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மக்களை ஏன் நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இந்த வழக்கோட விசாரணையெல்லாம் வளர்க்கக்கூடாது, வழக்கு வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்லி முடிச்சு வைங்க அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கைக்காக தான் நீங்கள் இந்த நிர்பந்தம் கொடுக்குறீங்களா? நான் அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன், இன்னைக்கு நீங்கள் தற்கொலை படை தாக்குதல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே போல தான் பட்டாசு வந்து ஒரு நாள் விடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் பட்டாசு விடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கொடுத்த அந்த ஆணைக்கு எதிராக பேசுனீங்க. இதே போல தான் கிறிஸ்துவ பள்ளியில் மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே மைக்கேல் பெட்டிக்கு உங்களோட கும்பலோட கும்பலாக போய் அங்கே உண்ணாவிரதம் நடத்துனீங்க, போராட்டம் நடத்துனீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க. பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியோட புகைப்படத்தை வெளியிடக்கூடாது, வீடியோ வெளியிடக்கூடாதுன்னு தெரிந்தும் கூட வீடியோவை வெளியிட்டீங்க. ஆனால் அந்த வழக்கை விசாரித்த என்சிபிசிஆர், அதாவது ஒன்றிய அரசுடைய என்சிபிசிஆர் என்ன சொல்கிறாங்க, அந்த மதமாற்றம் அங்கே நடைபெறவே இல்லைன்னாங்க.
அப்போ இங்கே ஒரு விஷயம் என்பது விசாரணை முடிந்து ரிசல்ட் வெளிவதற்கு முன்பே ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்க நினைக்கிறீங்களே, ஏன் அது? ஏன் கிறிஸ்து குற்றவாளி கிறிஸ்தவராக இருந்தால், குற்றவாளி முஸ்லீமாக இருந்தால் மட்டும் விசாரணை முடிவதற்கு முன்பே ஒரு முன் வடிவத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களே, அதற்கான காரணம் என்ன? நீங்கள் என்ன நீதிபதியா? நீங்கள் என்ன டிஜிபியா? நீங்கள் என்ன தமிழ்நாடு முதலமைச்சரா? இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பாஜக ஒரு அரசியலை செய்யலாம் நினச்சாங்க. ஆனால் இரண்டே நாளில் ஒட்டுமொத்த நபர்களையும் கைது பண்ணி ஸ்டாலின் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் இந்த விஷயத்தை கையாண்டிருக்காரு. ஒட்டுமொத்த குற்றவாளிகளையும் கைது பண்ணதோடு விசாரணையும் இப்போ என்ஐஏக்கு போயிருச்சு. அப்படின்றப்ப மக்கள்கிட்ட சமூக பதற்றம் பீதி என்பது ஏற்படாதவாறு மிகச் சிறப்பான முறையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை கையாண்டதுனால தான் இவர்களுக்கு தாங்க முடியலை. என்னடா, நம்ம பெரிய அளவில் பிளான் போட்டோமே, கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனைக்களமாக மாற்றணும்னு நினச்சோமே, எல்லாமே இப்படி புஷ்மானமாக போயிருச்சே, இந்த ஸ்டாலின் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற கோபத்தினால தான் ஸ்டாலின் மீது ஒழுங்காக நீங்கள் விசாரணை பண்ணலை, மூடி பயங்கரவாதத்தை மூடி மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பந்த் அறிவிக்கிறீங்க. அப்போ உங்கள் உள்நோக்கம் வந்து இங்கே குட்டுவிட்டு போச்சு. நீங்கள் கோயம்புத்தூர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் அகப்பட்டு போயிட்டீங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை மிக தெளிவாகவே சொல்கிறாரு. காவல்துறைக்கு ஒரு விஷயம் தெரிவதற்கு முன்பே அண்ணாமலைக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியுது, அண்ணாமலை எப்படி செய்தியாளர்கிட்ட அதை பேசுகிறாரு, அப்போ அண்ணாமலையை தான் என்னையை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நியாயமானது தானே? ஏன்னா அண்ணாமலை என்ன யோக்கியவாதியா? மதுரையில் இராணுவ வீரர் இறந்த உடலுக்கு அரசு மரியாதை செய்வது இடத்துல கூட பிரச்சனை பண்ண ஒரு கேடுகட்ட நபர் தான் இந்த அண்ணாமலை. தேசிய கொடியை பொருத்தப்பட்டிருக்கு இந்த காரில் கூட செருப்பு வீசின கட்சி தான் இந்த பாஜக. அப்போ இங்கே இராணுவ வீரரோட இறப்பை கூட ஒரு மட்டமான அரசியல் செய்யக்கூடிய கட்சியை சேர்ந்த அண்ணாமலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்வதற்கு குறைந்தபட்ச தகுதி இருக்கா? எனவே இங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியதைப் போல எண்ணெய வளையத்தில் அண்ணாமலை கொண்டு வரப்பட வேண்டும். அண்ணாமலைக்கு எப்படி இந்த தகவல்லாம் தெரியுது என்பதை விசாரிக்கணும். வெறும் விசாரிக்கிறதும் மட்டும் இல்லாமல் எப்படி இங்கே தமிழ்நாடோட டிஜிபி விசாரணை எப்படி நடைபெறுது என்பதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சாங்களோ அதே போல் அண்ணாமலை மீது நடத்தப்படும் இந்த விசாரணையும் மக்கள் மன்றத்தில் வெளிப்படையாக எடுத்து வைக்கணும். அதை ஒப்பீனியன் தமிழ் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.